இப்ப நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தான் வந்து பார்க்க போறோம். CS3452 ஓகேங்களா, இந்த சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பார்ட் பி. பார்ட் ஏ வந்து உங்களுக்கு டெலகிராம்ல லிங்க் வந்து ஷேர் பண்ணுவேன், அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். டெலகிராம்ல இன்ஜினியரிங் தமிழ் ஸ்டூடெண்ட் அப்படின்ற சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. யூனிட் ஒன்னை பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் என்எஃப்ஏ இன்டோ டிஎஃப்ஏ. செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா நான் டிட்டர்மினேஸ்டிவ் ஃபைனட் ஆட்டோமேட்டா ஓகேங்களா. அடுத்தது ஆட்டோமேட்டா தியரி. அடுத்தது செகண்ட் யூனிட்டை பொறுத்தவளுக்கு பம்பிங் லிம்பனா. அடுத்தது ரெகுலர் எக்ஸ்பிரஷன். அடுத்தது க்ளோசர் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் ரெகுலர் லாங்குவேஜஸ். அடுத்தது ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஈக்குவன்சி ஆஃப் ஃபைனட் ஆட்டோமேட்டா அண்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். அடுத்த யூனிட் த்ரீயை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் சிஎஃப்ஜி ஓகேங்களா அண்ட் லாங்குவேஜஸ். தேர்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் ஆஃப் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா டைப்ஸ் ஆஃப் கிராமரா. யூனிட் ஃபோரை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா பம்பிங் லீமா ஆஃப் சிஎஃப்எல். செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ் ஃபார் டர்னிங் மிஷின்ஸ். அடுத்தது நார்மல் ஃபார்ம்ஸ் ஃபார் சிஎஃப்ஜி. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா க்ளோசர் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜஸ். யூனிட் ஃபைவை பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ட்ராக்கபிள் அண்டு இன்ட்ராக்கபிள் ப்ராப்ளம்ஸ், யூனிவர்சல் டர்னிங் மிஷின், பி அண்ட் என்பி கம்ப்ளைனன்ஸ், ரெக்யூர்சி அண்டு ரெக்யூர்ஸ்லி எமர்ஜபிள் லாங்குவேஜஸ், பிசிபி அண்ட் எம்பிசிபி ஓகேங்களா. யூனிட் அடுத்தது சிக்ஸ் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம். டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.